हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इतना नम चल नहीं फर्स्ट टाइम पाक एनसीरी उलगम चेनल सब्सक्राइब पड़ो अब पकड़ बेल बटन क्लिक पड़ो अब ना पड़े वीडियो नोटिफाई आगे वा वीडियो को इनकी वो सूपरान कुकिंग वीडियो वह पाकपो अब मीन कुा अद्क नान एलुमिच पड़ सईस पुलि ना करेची वचर अर मूणु स्पून अल्वक कुलगूं वो तनी मिगूल और स्पून वो धनिया तू आड पड़ी ना वो करेची वचर अदकूव उपटे करेची वचर अदर कड़ा वो मीन कुड़ तालिक वो कुछ अधिकम विकल ना नहीं नलकूट आड पाक ना वो कड़ ना वो इनकी पड़े मीन कुछ तिका आगो अब ना वो वंगम कर्वेपिल कुछ सीरकम रे पू वो ना वो कोसा वो ग्रैंड पड़ी वचर रोम कोसा इलाम ओर ग्रैंड पड़ी वचर एन ना काज का नम्बर वो कड़ग वो आड पड़ी के चिन्न वंजर वांगी नेक्स्ट पाती वंदय वो नम आड पड़ी के नेक्स्ट वो वडग वो नम आड पड़ी के वडगदा नहीं आड पड़ी के स्किपनिक नेक्स्ट पाती சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இத எல்லாமே போட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அது கூடவே பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இத எல்லாமே வந்து எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணனும் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை பூண்டு சீரகம் இத எல்லாமே போட்டு ஆட் பண்ணி இதையே வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் इतम अब तिक्न इत ना फ्रै आनपुर मूणु तक ना वो कट पड़ी पटकें अमे वो फ्रै पड़ मीन पाती ना ना कहुव नेक्स्ट पाती ना वतक नम्बर एव्वे नम्बर वतक्रमो कुमें नमुक नल्को अदको नम्बर करेची वचर पुलि तनिया नम्बर आड पड़ी के पाती उप मिगा तूल मंजल तूल एल नम्बर आड पड़ो फा पाती उपना नहीं आड पड़ी के नहीं वो तक वो नाटी अब पुलि वो नम्बर कमी पड़ी के நல்லா வந்து கொதிக்கணும் பச்சை வாசன எல்லாம் நம்ம போட்டுக்க மிளகாய் தூளோட வாசன எல்லாம் போற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு விடும் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாதி எடுத்து நான் வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன் வெறும் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் யூஸ் பண்ணி விட்டுருக்கேன் இதெல்லாம்மே போட்டு ஃப்ரீசர்ல ஒரு 1/2 hour வெச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படினா நல்லா வந்து மீன்ல வந்து மசாலா ஊறி இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி ஆயிடும் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணாத பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மீனும் வந்து போட்டாச்சு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் வந்து ரொம்ப கலரி விடக்கூடாது மீன் வந்து உடைஞ்சிரும் மீன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 मिनिट्स நம்ம வந்து அதுலயே வந்து சிம்ல வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படினா நமக்கு நல்லா வந்து மீன் வந்து வெந்துரும் நமக்கு வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அடியில இருந்து வேணா நம்ம கலரி விடலாம் அதுக்காக ரொம்ப கலரி விடக்கூடாது சும்மா நம்ம எடுத்து மட்டும் விட்டா போதும் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு சைடுல பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபிஷ் ஃப்ரையோ நான் வந்து பண்ண போறேன் அதுக்கு வந்து ஒரு தவா வெச்சுக்கலாம் இங்க வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு அவ்ளோதான் நான் ஆஃப் பண்ணிட்டேன்
நெக்ஸ்ட் வந்து தவா சூடாயிடுச்சு, கொஞ்சமா ஆயில் விட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி ஆயாச்சு. சண்டே அன்னைக்கு நாங்கள் வந்து இதுதான் வந்து குக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ.